எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபியில் நீங்கள் பார்க்க போகிற ப்ளாக் நம்ம சிவராத்திரிக்கு வீட்டில் பண்ண பூஜை வீடியோஸ் தான். சிவராத்திரிக்கு வீட்டில் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ இதுதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணோன்னா, சிவன் சாமிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு, அபிஷேகம் பால் அபிஷேகம் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறதுல இருக்கும், மற்றதெல்லாம் அபிஷேகம் முடிச்சுட்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை முடிச்சுட்டு எப்படி எனக்கு இங்கேருந்து நான் ஒரு 8:00 8:40 இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வீட்டில் 8:40 ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8:40 ஃபினிஷ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு வந்து நான் போனது வந்து ஒரு 9:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 10:00 நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் அங்கே க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். சிவன் டெம்பிள் 10:00 ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் சாமியை வந்து பார்க்கும்போது 1:30 ஆயிடுச்சு. மார்னிங் 1:30 ஆயிடுச்சு. ஏன்னா க்யூ ரொம்ப பெரிய க்யூவாக இருந்தது. அதனால் 1:30 ஆயிடுச்சு. சாமியை பார்த்துட்டு இங்கே வரும்போதெல்லாம் டைம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அதனால் ஒன்றும் வீடியோஸ் அப்போவே நம்மளுக்கு அப்லோட் பண்ண முடியல, அதனால தான் இன்றைக்கி அப்லோடு. அண்ட் அதே மாதிரி வீட்டில் என்னென்ன பண்ணோன்னா, சுவாமிக்கு வந்து பால், சிவராத்திரியில் வந்து நம்ம என்ன நினச்சி பூஜை பண்ணுறோமோ அது நடக்கணும்னு நினச்சி தான் நம்ம அந்த விரதம் இருந்து பூஜை பண்ணுறோம். அண்ட் எனக்கு வந்து மார்னிங் எனக்கு எப்படின்னா, மார்னிங்லேருந்தே இருந்தேன் பட் ஃபாஸ்டிங். அண்டு சாயங்காலம் 8:30 8:40 மேலே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனது. கோயிலில் விடிய காத்தால 1:30 வரைக்கும் சாமி தரிசனம் பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து வீட்டுக்கு வந்து நான் 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 6:00 திருப்பி ஏர்லி மார்னிங் விளக்கேற்றிட்டு தான் என்னுடைய அந்த இதை ஃபாஸ்டிங்கை நான் முடித்தேன். திருப்பி வந்து மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு காஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆச்சு மத்தியானம் லஞ்சு. ஸோ இப்படி தான் என்னோடய ஃபாஸ்டிங் போச்சு. அண்டு என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் நான் தூங்காமல் இருந்தேன்னா, விடிய காலத்தில் 6:00 வரைக்கும் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணினேன். என்னால் எல்லார் உடம்பும் வந்து சில பேருக்கு அதை ஒத்துக்காங்க, சில பேர் வந்து இருக்காங்க சாயங்காலம் வரைக்கும் கூட இருக்காங்க, எனக்கு அவ்வளோ நேரம் இருக்க முடியல, நான் வந்து ஆஃப்டர்நூன்லேயே வந்து இது பண்ணிட்டேன் ஃபாஸ்டிங்லாம் முடித்து அண்டு சாமி கும்பிட்டு இதெல்லாம் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் என்னுடைய ஃபாஸ்டிங் போச்சு. கோயிலுக்கு போகிறப்போ நிறைய க்ரௌடு, க்யூவில் ஃபஸ்ட்டு நின்று அதுவே வந்து தான் சொல்கிறேன்ல, 10:30 1:00 தான் நாங்கள் சாமியை பார்த்தோமே. அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று அப்படியே பார்த்தோம். அது அதை க்யூவில் நின்று பார்க்கும்போது தான் நல்லாவும் இருந்தது தரிசனம். ஏன்னா மேபி நம்ம அதுக்கு இன்னொரு பக்கமும் டோக்கன் கொடுத்து 20 ரூபா டோக்கன் கொடுத்தும் போகிறாங்க, அது எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் கோயிலுக்கு போகிற வரைக்குமே எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு. நாங்கள் ரொம்ப நேரம் லைனில் நின்று வந்ததுனால எனக்கு வந்து சரி இவ்வளோ நேரம் நின்றுட்டோம், சாமி இன்னும் கொஞ்சம் நேரம் தானே பார்ப்போம் அப்படின்னு பார்த்து எடுத்து வந்தோம். நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயிலில் கூட வந்து நம்ம லைனில் நிற்கும்போது சரி சாமி கும்பிட வரோம், அது கூட ஒரு நியாயமாக நம்பிக்கையோடு வந்து சாமியை பார்க்க வரோன்னா, அந்த மாதிரி யாருமே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு க்யூ நிற்கிறாங்கன்னா அந்த க்யூக்குள்ளே நடுவில் பூந்து வந்து அவ்வளோ பேர் மணிக்கணக்கில் நின்று சாமியை பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க. அதில் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பொறுமை கிடையாது, ஒரு அமைதியாக நின்று சாமியை பார்க்கணுன்னு அந்த எண்ணம் இல்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. அது கொஞ்சம் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, இவ்வளோ நேரம் லைனில் நின்று சாமியை பார்க்க வரோம் அண்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது. பட் ஆனாலும் ஓகே, சாமி தரிசனம் நல்லா இருந்தது, பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். கோயிலில் ஒரு பக்கம் பரதநாட்டியம், சிவன் கோயில்னால அங்கே ஒரு பக்கம் அந்த அரங்கேற்றம், குழந்தைங்க நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது பரதநாட்டியம்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அம்மாலையும் வந்து சிவனையும் வந்து அலங்காரம் பண்ணி இன்னொரு சைடு வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அமைதியாக அங்கே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போதெல்லாம், வீட்டுக்கு வரும்போது 5:30 ஆயிடுச்சு. வர வழியெல்லாம் வந்து ரொம்ப சைலண்டாக இருந்தது ரோடெல்லாம். இந்த மாதிரி மார்னிங் 5:00 4:30 வந்தது அப்படி தான்.
ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வரும்போது வழியில் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம் இங்கே பார்க்குறது. நைட்டு ஒரு 5:00 விடிய காத்தால 5:00 நாங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த மாதிரி எடுத்த வீடியோஸ் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பி விளக்கேற்றி 6:00 நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபாஸ்டிங் வந்து ஆஃப்டர்நூனில் ஸ்டாப் பண்ணேன், முடித்தேன். இது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மார்னிங் 5:00 வீட்டுக்கு வந்து 5:30 பண்ண பூஜை தான். அடுத்தது வந்து 6:00 நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமிக்கு இது பண்ணது. இது வந்து 19ஆம் தேதி நான் சொல்கிறது 19ஆம் தேதி மார்னிங் விடியகாத்தால 6:00 பண்ண பூஜை. அடுத்தது நீங்கள் பார்க்குறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.